வணக்கம். இன்று டிசம்பர் 8, 2018 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் பெரம்பலூர் மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அதிகமாக மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்திற்குள் அறுவடை செய்கின்ற சூழ்நிலையில் மக்காச்சோளம் வளர்ந்துள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களாக மக்காச்சோள பயிரில் படைப்புழு தாக்கி வருகிறது. இதனால் மக்காச்சோளத்தின் விளைச்சல் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் அபாயத்தில் உள்ளது. மேலும் அழுகல் நோயால் சின்ன வெங்காயம் பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயிகள் மக்காச்சோள பயிருக்கு இழப்பீடு கேட்டு பெரம்பலூர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் உள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற பெயரில் கட்டிடங்கள் கடந்த 2001 கட்டப்பட்டது. அதில் தற்போது 100 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட போது அதில் விளையாட்டு மைதானத்திற்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியில் அரசு சார்பில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு தற்போது திறக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் சமத்துவபுரத்தில் விளையாட்டு மைதானத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தற்போது பெரம்பலூர் நகராட்சி சார்பில் நகர் முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்கை பிரிப்பதற்காக குப்பை கிடங்கு அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து குப்பை கிடங்கு அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உலக எய்ட்ஸ் தின பேரணி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் ஆழத்தூர் வட்டம் நொச்சிக்குளம் கிராமம் மண் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் அந்தூர் கிராமத்தில் 45 மக்கள் தண்ணீர் வராமல் தவித்து வருகின்றார்கள். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் திங்கட்கிழமை முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. இதுபோன்ற உங்கள் பகுதியின் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு அறிய செய்ய எங்களின் வாட்ஸ்அப் எண்ணான 9442879388 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.